விஜயின் 63வது படத்தை இயக்கவிருக்கிறார் அட்லி. தெரிய மெர்சல் படங்களுக்கு பிறகு மீண்டும் இணைகிறது இந்த கூட்டணி. ஏஜிஸ் நிறுவனம் தயாரிக்கவிருக்கும் படத்தின் மூலம் மீண்டும் இணைகிறார்கள் நடிகர் விஜய் இயக்குனர் அட்லி. இந்த படத்தில் பணியாற்றும் கலைஞர்கள் யார் என்பது போன்ற தகவல்கள் வெளியாகாத நிலையில் இந்த படத்தை பற்றிய புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த படத்திற்கு இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் இசையமைக்க உள்ளதாக ஏற்கனவே தகவல்கள் வெளியான நிலையில் தற்போது இந்த படத்தில் கியாரா அட்வானி நடிக்க உள்ளாராம். கடந்த 2016 ஆண்டு ஹிந்தியில் வெளியான தோனி தி அன்டோல்டு ஸ்டோரி என்ற படத்தின் மூலம் ரசிகர்களை கவர்ந்த கியாரா அட்வானிக்கு தற்போது முதல் தமிழ் படத்தில் வாய்ப்பு கிடைத்ததாக கிசுகிசுக்கப்படுகிறது. இந்த தகவலை பிரபல பத்திரிகை ஒன்று விசாரித்த போது கியாரா அத்வானி இந்த படத்தில் அவரை ஹீரோயினாக கமெண்ட் செய்வது குறித்து பரிசீலித்து வருவதாக கூறியுள்ளார். 26 வயதான கியாரா அத்வானி ஹிந்தியில் கடந்த 2014 வெளியான புக்லி என்ற படத்தின் மூலம் அறிமுகமானார். அதன் பின்னர் தோனி, மெஷின் போன்ற படங்களில் நடித்தார். சமீபத்தில் பிராத் அணையனேனு என்ற படத்தின் மூலம் தெலுங்கு திரையுலகில் அறிமுகமானவர் இவர். தற்போது தமிழில் தனது முதல் படத்திலேயே தளபதியுடன் நடிக்கும் ஜாக்பாட் அடிக்குமா என்று காத்து கொண்டிருக்கிறார். மேலும் இது பற்றி உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி நாங்கள் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.